திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த காற்று புருவத்தோடுங்கிற காற்று வெளியே வராது, தினமும் அதே மாதிரி செய்யணும். அந்த காற்று அது இடது இடக்கால் வடக்கான்னு சொல்லுவாங்க. அந்த காற்று புரு அது அந்த இடத்துல போய் தங்கிடுச்சினால் அந்த காற்று சுழிமணில் தங்கும். அது காற்று அந்த கணக்கறின்னு சொல்லுவார். காற்று எப்படி கணக்கறிவார் இல்லை, அந்த கணக்கை அறிய முடியாது. கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதாகுமே. யார் அந்த மாதிரி வாய்ப்பு பெற்றானோ, அந்த கணக்கறிந்து கொண்டானோ, கூற்றை உதைக்கலாம். கூற்றன் யமன், யமனை வெல்லலாம். யமன் என்ன, யார் நமக்கு யமனாக இருப்பான்? இப்போ நம்மளுக்கு யமனாக இருப்பது யார் தெரியுமா? காமந்தான். அவனை வெல்லலாம். நம்மளுக்கு மறுபடி யமனாக இருப்பது கவம், அறுத்துடலாம். மறுபடி யமனாக இருப்பது பசி, அதையும் அறுத்துடலாம். பசியை அறுத்துடலாம், காமத்தை இருக்கலாம், நரதர மூப்பை கொள்ளலாம். அப்போ இந்த வாய்ப்பு எப்படி தருவது? அந்த காற்று கணக்கறிவன் கணக்கறிந்து பிடித்த உண்டவர்கள் தான் அந்த வாய்ப்பு இருக்கும். அப்போ கூற்று உதைக்கும் குறியதாகும். கூற்று உணவு யமன். அப்போ யமன் பசியாக இருக்கிறான், காமமாக இருக்கிறான், ஈழையருமலாக இருக்கிறான், நரதர மூப்பாக இருக்கிறான், கோபமாக இருக்கிறான். நமக்கு யமனாக இருப்பது கோபமாக இருப்பதும் யமன் தான், காபமாக இருப்பதும் யமன் தான், பசியாக இருப்பதும் யமன் தான், மும்மலை சீற்றமே யமன் தான். இந்த தேகமே நமக்கு யமனாக இருக்கும். அப்போ காற்றை பிடிக்க கணக்கறிவாளருக்கு கூற்ற உதைக்கும் குறுகியதாகுமே. அப்போ யமன் என்பது இப்போ சொன்னோம், மும்மலை குற்றமே யமன், பசி யமன், காம யமன், நரதரி மூப்பு யமன், அறியாமை யமன். அப்போ இந்த இது ஏன் இந்த யமன் நம்மக்கிட்ட இருக்கான்னா, செய்த பாவம். இந்த இப்போ இது ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான்னா, பாவம் தான் பிறக்கிறான், அறியாமை தெரியும். அப்போ பேதை பிறப்புன்னு பேதை மீனுக்குன்னு சொன்னார். ஒருத்தன் பிறக்கிறான்னு சொன்னால் அறியாமல் உள்ளவன் தான். அப்போ அந்த அறியாமையில் இப்போ இப்படி எப்படி நீங்கிறது? அது சரி, அந்த பேதமை எப்படி நீங்கன்னா, பேதமை உண்டு பண்ணுவது எது? அறியாம பேதமை என்பது அறியாமை, புல்லறிவாண்மை. அந்த பேதமை உண்டு பண்ணுவது உடம்பா உயிரா? உடம்பு தான். உடம்பு செய்த குற்றம் தான் உடம்பு தான் பேதமை உண்டாக்கும். உடம்புக்கு என்ன கேடுன்னா, உடம்புக்கு கேடு இருப்பு கேடாக இருப்பது பசி, காமம், மும்பலங்கள், மலைஜலம் கழிக்கணும், துர்நாற்றம் உடம்பு. இதே நமக்கு யமனாக இருக்குது. சரி, இப்போ ஒழிக்கிறது எப்படி ஒழிக்கிறது? அப்போ அந்த யமனை எப்படி ஒழிக்கிறது? அப்போ வாசி வசப்படாமல் யமனை ஒழிக்க முடியுமா? சரி, வாசி வசப்படா சின்ன விஷயமா, அது வாசி நடத்தி தரணும்ல. அவன் ஞானிக்கு வாசியில் அவ வாசி நடத்தி தரணும். அப்போ வாசி நடத்தினால என்னாகும்? அது ஒடுங்குகின்ற காற்று தேக கசடை தீக்கும். தேக கசடு நீங்கினால என்னாகும்? தேக கசடு என்பது என்ன? மும்மலை குற்றம், மலைஜல சிக்கலம், பெண்களுக்கு மலைஜல சுரீதம். அப்போ தேக கசடு நீங்கியது. தேக கசடு என்பது அந்த தான் அசத்து என்று பொருள். தேக கசடு நீங்கினால் சத்து நிலைப்படுத்தி விடுறோம். சத்தை நிலைப்படுத்தி கொடுக்கிற மார்க்கு தான் சத் மார்க்கம். அப்போ அந்த சத் மார்க்கத்தை அடைவதற்கு தான் நம்ம ஜெய்வாரணி ஒழுக்கத்தை நம்ம ராமலிங்க சமூகத்தில் இருக்கார். இப்போ நம்ம தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அது போக்கிலேயே போவார்கள். யாரும் விஷயமே வெளியே தெரியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.